வந்து எப்பண்டா இறங்குவோம், எப்பண்டா இது போகுமுன்னு இருக்கா. என்னோட ட்ரீம் விஷன் நான் வாங்கிட்டேன், உங்க எல்லாருக்குமே தெரியும் இது என்னன்னு. ஆனா பிராண்ட் தான் மாறிடுச்சு, அதனால இதை வாங்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா என் கைக்கு வந்துருச்சு. ஊர்ல இருந்து இப்பதான் வந்தோம், துபாய் வந்து வீட்டுக்கு வந்த உடனே இதை ஓபன் பண்ணியாச்சு. இதை எடுத்து கிச்சன்ல அந்த இடத்துல வச்சாதான் எனக்கு சமாதானம். மத்த லக்கேஜ் எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட லக்கேஜ் கூட்டிட்டு போட்டு கொடுத்துருவேன். இதை மட்டும் கையோடு கையா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்மெக். ஸோ உங்களுக்கு இந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாட்டு. கியூட்டான கிச்சன் வேர்லாம் வந்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்களோட இதை வந்து அங்கே துபாயில் ஒரு மாலில் பாருங்க. சென்ட்ரல் வச்சு, சென்ட்ரல் வச்சு. ஸோ துபாய் போனதில் ஒரு நல்ல விஷயம், நம்ம ஊரில் கிச்சன் எய்டு வந்து நான் வந்து எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எய்டு வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. எஸ் 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 ஆமாம். இந்த ஒயிட் கவுண்டரில் பார்க்க இன்னும் நல்லா இருக்கு பத்தியா. ஸோ இதில் ஆக்சுவலி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, ஆனால் வந்து ஒயிட் தான் ஃபுல்லாக இன்னொன்று அந்த கிளாஸ் வேண்டிய வாங்க. ஆமாம் டேய், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து கிளாஸ் பவுல் வேணும்னு இருந்துச்சு, ஏன்னா உங்களுக்கெல்லாம் சப்போஸ் பேக்கிங் ரெசிபீஸ் காணிக்கும் போது உங்களுக்கு தெரியணும்ல நான் உள்ளே என்ன போட்டு பீட் பண்ணுறேன்னு. அப்போ கிளா இதை தூக்கிட்டு தான் எடுக்கணும், இதை தூக்கு, இது ஏதோ ஒரு அமுக்கிட்டு தான் தூக்கணும்டா. ஸோ அப்போ வந்து கிளாஸ் பவுல் தான் அது வசதியாக இருக்கும். இந்த ஒரு கலரில் மட்டும்தான் கிளாஸ் இருந்துச்சு. நல்லபடியாக வரணும்னு பிள்ளையார் சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இதை வச்சு நான் கேக் ரெசிபியும் செஞ்சு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணேன். கம்பெனி பேக்கேஜிங், பவுலும் நல்ல குவாலிட்டி. இதுக்கு ஒன்றுக்கு தான் இந்த அட்டாச்மெண்ட்டும் இருந்துச்சு, பீட்டர். இது வந்து அந்த ஃப்ளெக்ஸ் பீட்டர்னு சைடில் சிலிக்கான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்க்ரேப் பண்ணணும்னு அவசியமாக இது இல்லை இல்லை, இது எல்லாமே உனக்கு இது இந்த பீட்டர் எல்லாமே மற்ற கலர்ஸ்க்கு இந்த மூணும் வரும், இது மட்டும் எக்ஸ்ட்ரா. ஆனால் இது பயங்கர குவாலிட்டியாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ நம்மளோட ஸ்மெக் வந்துருச்சு, அதை எந்த அந்த இடத்துல வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்மெக் ஸ்டாண்ட் மிக்சரை இனாக்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், அதில் எனக்கு ஸ்மெக்கே கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருக்குது, இது வந்து ஒயிட் வந்து எங்கள் கிச்சனுக்கு வந்து அப்படியே மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம லேட்டராகிட்டு நான் வந்து இதை வச்சு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கூட வந்த ரெசிபி கார்ட்ஸ், என்னெல்லாம் அட்டாச்மெண்ட்டு, இதோட ப்ரைஸ் எவ்வளவு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கோம், அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ லேட்டராக ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பொறுக்க முடியல, இப்போவே உடனே எனக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது, சரி ஒரு பேசிக்கான ரெசிபியிலேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது வந்து பனானா மஃபின்.
ஓகே. ஸோ அது வந்து ஒரு பேக்கரி ஸ்டைல் பனானா மஃபின், அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்ஸர் கூட வந்து அட்டாச்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இதுதான் ஸ்டாண்ட் மிக்ஸர். ஸோ இது வந்து அதோட டாப் போர்ஷன், இது வந்து நம்ம கீழே அந்த கிளாஸ் பவுல் வைக்கக்கூடிய இடம். ஸோ இதில் தான் அந்த பவர்ஃபுல்லான மோட்டார் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து 13 kg. ஓகே. ஸோ இது வந்து டோட்டலாக 13 kg, அதனால ஹெவி. அதனால நம்ம வந்து எவ்வளவு இதை பீட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து இதாகாது. சில நம்ம வந்து ஹெவி கம்மியாக உள்ள மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கடகடகடான ஆடும் தெரியுமா, இது அப்படி இல்லை, ஒரு இடத்துல அப்படி ஃபிக்ஸடாக இருக்கும், அவ்வளோ ஹெவி. அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்னமோ சொல்லணுன்றதுனே, நீங்கள் வந்து இதில் ப்ரெட்டோ, அது ப்ரெட்டு வந்து நம்ம நீட் பண்ணும்போது நமக்கு வந்து இதோட குவாலிட்டி வந்து தெரிஞ்சிடும், இந்த ஷேக் ஆகுதா இல்லையான்னு. அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மிஷின் கிச்சன்ஏட் எதுவுமே வந்து அப்படி இதாகாது, ஏன்னா நல்ல ஹெவி. இது வந்து டாப் வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து அலுமினியம். ஓகே. ஸோ இது கூட வந்து அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் இந்த வாரண்டி கார்டு, பேம்ப்ளெட் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இது கூட இந்த ரெசிபி கார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மெக் ஸ்டாண்ட் மிக்சர் கூட ரெசிபி கார்ட்ஸு, இது வந்து இங்கிலீஷில் உள்ள ரெசிபி கார்டு. ஆனால் வந்து இவங்க இந்த கார்ட்ஸ் வந்து நிறைய லாங்குவேஜில், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், அதுக்கப்புறம் ரஷ்யன், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் கார்டு எடுத்துருக்காங்க. ஸோ இது இது கூட வருது, ஆனால் நான் இது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன், எனக்கு தேவையான இங்கிலீஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து அவங்க ரெசிபீஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ப்ரெட்டோட ரெசிபி, பாஸ்தாவோடது, மொராங் குக்கீஸு, சுகர் குக்கீஸ், இது என்னது ஸ்பஞ்ச் கேக்கு, அப்படி நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வாரண்டி கார்டு, மேனுவல் எல்லாமே தண்ணி தரவாக படிச்சிட்டேன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது கூட வரக்கூடிய அந்த இந்த மிக்சிங் அட்டாச்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து விஸ்க். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நம்ம எக் ஒயிட் வந்து விப் பண்ணுறோம், க்ரீம் வந்து விப் பண்ணுறோம், இந்த ஏதாவது ஒரு இதில் ஏர் வந்து பீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணி விப் பண்ணிக்கலாம். இது வந்து டோ ஹூக்கு. ஸோ இது வந்து நம்ம ப்ரெட் எல்லாம் நீட் பண்ணும்போது இதை வச்சு நீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட்டு, இந்த மாதிரி டோ, சப்பாத்தி டோ, இதெல்லாம் இது இது வந்து சாதா பேடல் அட்டாச்மெண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம க்ரீம் பண்ணுறதுக்கு. ஸோ கேக் பேட்டர்லாம் பண்ண நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த மிஷின் கூட வந்து அட்டாச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் பீட்டர் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த சிலிக்கான் இது வந்து சைடில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது சைடில் வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட வேண்டியிருக்கும். இது வந்து இப்படி சிலிக்கான் இருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ரேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பேடலுக்கு பதில் நீங்கள் இதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 12 கப்பு கிளாஸ் மிக்சிங் பவுல் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டீல் மிக்சிங் பவுலும் இருக்குது, அது வந்து வேறு கலர்ஸில் இருந்துச்சு. பட் இந்த பர்டிகுலர் ஒயிட்டுக்கு வந்து கிளாஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க, ஸ்டீல் பவுல் நம்ம தனியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து கிளாஸ் தான் தேவை, ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது நம்ம கிளாஸ் பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும், அதனால நான் கிளாஸ் தான் வேணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பவுல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 grams பட்டர் வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணுறேன். சாஃப்ட் பட்டர் வச்சுக்கோங்க, 100 gram சாஃப்ட்டு விழுங்கல். ஓகே. அதுக்கப்புறம் 1 cup சுகர். ஸோ இதுலேயே நான் வந்து 1 cup சுகர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். ஸோ இது வந்து பேசிக்கான மஃபின் தான். ஓகே. இப்போ நான் வந்து பேடல் அட்டாச்மெண்ட் வச்சு இதை பீட் பண்ணிட போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதை உள்ளே விட்டுட்டு ட்விஸ் பண்ணி அந்த சைடு வச்சிடணும், அப்போ தான் லாக் ஆகும். அதே மாதிரி இதை வந்து கீழே வைக்கிறதுக்கு இங்கே பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு கீழே வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது தெரியுமா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணால் ஸ்பீட் வந்து இப்படி பண்ணும்போது கூடும் உங்களுக்கு. ஸோ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீட் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டாக்க போகிறேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே.
ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனி கொஞ்சம் ஸ்பீட் கூட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது இதே மாதிரி பின்னாடி அமுக்கிட்டு தான் நம்ம தூக்கணும். ஓகே ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து லைட்டாக அப்படி இருக்குது தெரியுமா, நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை ஸ்க்ரேப் பண்ணி விட்டுறலாம். இதனால தான் நான் கிளாஸ் பவுல் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல நான் வந்து உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் எல்லாம். ஸ்டீல் பவுல்னால் நமக்கு வந்து வீடியோவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஓகே சார், இப்போ இதை மறுபடியும் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம பட்டர் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரெண்டு எக் வச்சுருக்கேன், அதை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பனானா ஆட் பண்ணணும், அதை நான் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மிக்சர் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸைட்மெண்ட்டில் பேன் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் அதெல்லாம் மறந்தே போச்சு. ஸோ பனானா வந்து நான் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா வந்து இது எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு எனக்கு பார்க்கணும். ஸோ இது நல்ல பழுத்த பழம் தான், ஸோ அது பீட் பண்ணுற இதுலேயே மிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ மூணு பழம் ஆட் பண்ணுறேன். ஓகே ஸோ ஆன் பண்ணிடுறேன். ஸோ அதுவே கம்பைன் ஆகி மேஷ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 30 seconds மிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஸோ உள்ள நிலைமையை காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பனானாலாம் மேஷ் ஆகி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா மஃபின்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பவுலில் 2 cups மைதா மாவு இருக்குது. இதில் வந்து 1 tablespoon வரும், 3 teaspoons பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 teaspoon சால்ட், 1/2 teaspoonலேருந்து 1/4 teaspoon வரைக்கும் உப்பு. ஸோ 1/4 teaspoon போதும். 1/2 teaspoon ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப லைட்டாக உப்பு கச்சிடக்கூடாது, அதனால 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 cup தயிர் எடுத்து வச்சுருக்கேன், சரியா? ஸோ 1/2 ஆட் பண்ணிட்டேன். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஓரளவுக்கு கம்பைன் ஆனோடனே தயிர் வச்சுருக்கோம்ல, அந்த தயிர் ஆட் பண்ணலாம். 1/2 ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ட்ரையும் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ மிச்சம் உள்ள தயிர் ஆட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக எனக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute போல் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பவுலில் கேர்ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகே
ஸோ நம்ம பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே நல்ல லைட்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பேட்டர். ஸோ இதை பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்ட் மிக்சரில் இருக்குதா அப்படின்னு கையில் பீட். ஆனால் எனக்கு டெஃபினெட்லி தெரியும் நம்ம கையில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. எப்படி நம்ம வந்து நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரை இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி நம்மளோட நியூ மஃபின் பேனை இனாக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வில்டனோட மஃபின் பேன். ஸோ இதுவும் நான் துபாயில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஜம்போ மஃபின் பேன். ஸோ நார்மல் மஃபின் பேன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஜம்போ மஃபின் பேன் ஒன்று வாங்கணும்னு ஆசை. ஏன்னா வந்து நம்ம பேக்கரியிலெல்லாம் தர்ற மாதிரி பெரிய சைஸ் மஃபின் வந்து பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால இந்த மஃபின் பார்த்தோன்னா வாங்கினேன். ஸோ இது வில்டனோட பிராண்டு. கிரீஸ் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி வந்துடும். லைன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பேக்கரி ஸ்டைலில் மஃபின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டாப் வரைக்கும் ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் ட்ரிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ரெண்டு ஸ்கூப் ஒவ்வொரு பேன்லேயும் ரெண்டு ரெண்டு ஸ்கூப் பேட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா நேராக போய் இதில் விழுந்திருக்கும் கேமரா. ஸோ இப்போ வந்து டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன், கொஞ்சம் கேப் இருக்குது சரியா. ஸோ இப்போ வந்து இது பேக் ஆகும்போது நல்ல டோம் சைஸில் வரும். ஸோ இது பேக் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக. இதை நான் வந்து அவனில் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 220 டிகிரி செல்சியஸில் வச்சு 10 மினிட்ஸ் பேக் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்து 190 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து குறைச்சிட்டு நீங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் பேக் பண்ணும். ஓகே, ஸோ பேக் ஆகி முடித்தோன்னே காணிக்கிறேன். ஸோ மஃபின்ஸை பாருங்கள் எவ்வளோ மவுண்டடாக வந்திருக்குன்னு. ஸோ எனக்கு இது டோட்டலாக 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து 220 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் பேக் பண்ணேன், அப்புறம் 190 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் பேக் பண்ணேன். ஸோ பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அன்மோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த வில்டனோட இந்த கேக் பேன் வந்து எந்த அளவுக்கு நான்ஸ்டிக்காக இருக்குன்னு பார்ப்போம். நான் கிரீஸ் பண்ணல, பரவாயில்லையே. ஸோ சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. நான் இது வரைக்கும் வில்டனோட பிராண்ட் வந்து யூஸ் பண்ணது கிடையாது, ஏன்னா வந்து இந்தியாவில் அது அவைலபிள் இல்லை. ஆனால் வந்து இதை பற்றின ரிவ்யூஸ் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக கிரீஸ் பண்ணாமலே செமையாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு பயங்கர ஹாட்டாக இருக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காணிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஸோ எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ நான் சாப்பிடல, இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாளைக்கு சர்வ் பண்ணிடுறேன். ஸோ செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஃபின் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்னோடய ஸ்டாண்ட் மிக்ஸர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.